boss, Raghunath. Yenga, managing director, eppadinga? Illa, rendu perukku dhaan vacancy irukku nu solranga, 30 per vandirukanga. Eppadi nu sonninga na, appadi samalippom. Cigarette vechirukkiya? Ey, cigarette. அவர் எப்படி சார் சரியான சாவு கிராக்கி உள்ள போவல நீயே தெரிஞ்சுக்குவே அசோக் விஸ்வநாத் அசோக் விஸ்வநாத் அசோக் விஸ்வநாத் நீ காலேஜ் பிகாம் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தானா ஆமா சார் இதுக்கு முன்னால எங்கயாவது வேலை பண்ணிருக்கியா இல்ல சார் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது போல இருக்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் அசோக் விஸ்வநாத்னா விஸ்வநாத் உங்க அப்பா பேரா எஸ் சார் யாரு கே ஆர் விஸ்வநாத்தா எஸ் சார் கே ஆர் பையனா நீ எஸ் ஆட பாவி இதை என்கிட்ட முதல்ல சொல்லப்படாதா அவனும் நானும் ரொம்ப நல்லா பழகிருக்கோம் நானும் அவனும் ஒன்னா படிச்சவங்களாச்சே ஆமா நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டதா சொன்னானே அதனால இல்ல சார் அப்பா அது உன் தம்பியா எனக்கு தம்பி கிடையாது சார் அட என்னப்பா ஆறு மாசத்துக்கு முந்தி கேஆர்வி பார்த்தேன் என் பையன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டதா சொன்னானே என்கிட்ட அது வேற சார் வேற என்ன நான் அவரோட செகண்ட் வைஃப் சன் செகண்ட் வைஃப் சன்னா அட கேஆர்விக்கு ரெண்டு சம்சாரமா இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்காங்களா நாங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கோம் அவங்க அடையார் ஓ அந்த பையன் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கா ஆமா உங்க அப்பா எங்க தங்குவாரு ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்து போவாரா நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்களா இல்ல எங்க அப்பாவை இன்டர்வியூ பண்றீங்களா கோபப்படா தம்பி அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டா அதுதான் ஒரு கியூரியாசிட்டி ஆமா ஏஆர்விக்கு ரெண்டு பொண்டாட்டி தானா வேற ஏதாவது கவலைப்படாதீங்க உயிரோட தான் இருக்காரு ஓகே தியோ நாளை பார்க்கலாம் மா நீனும் தூங்கலையா இன்டர்வியூ என்னாச்சு மல்லிகா தூங்கியாச்சா யாரோ மேனேஜர் அடிச்சியாமே உனக்கு யார் சொன்னா இன்டர்வியூல என்னாச்சு ஒன்னோகல பின்ன ஏன் அடிச்ச அடிக்கலாம் ஒண்ணு இல்லம்மா உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு நாளைக்கு உன்னை வர சொன்னாரு எங்க அந்த வீட்டுக்கு நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் முக்கியமான விஷயமா கண்டிப்பா வர சொன்னாரு தலை போற விஷயமா இருந்தாலும் நாங்க போக மாட்டேன் ஏன் அங்க போன கேவலமா பேசுறானுமா அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் தாலி கட்டின பொண்டாட்டி நானே அவங்கள பொறுத்துக்கிறேன் உன்னால ஏன் பொறுத்துக்க முடியல தாலி கட்டின பொண்டாட்டி நீ சொல்ற ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா அவருக்கு வச்சுட்டு இருக்க கீப்னு சொல்றாங்க அதுவும் என் காது பட சொல்றாங்க எப்படி எப்படி பொறுத்துக்க முடியும் சத்தியமா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வான்னு சொல்ல போறேன் இல்ல நீ என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியும் நான் இப்ப போக மாட்டேன்னா இவ என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறல்ல போண்ணா ப்ளீஸ் எனக்காக இல்ல அப்பாக்காக இல்ல அம்மாவுக்காக போண்ணா
அப்பா வர சொல்லியிருந்தாரா? வந்துட்டியா? வா. நாலு நாள் உங்க வாசனையே இல்லைன்னு பார்த்தேன். ஏண்டா ராத்திரியெல்லாம் என் பிள்ளைய அங்க புடிச்சு வச்சுக்கிறீங்களே, அது போதாதா? இங்க வேற வந்து எங்க மானத்தை வாங்கணுமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் இவ தலையெழுத்து. விசுவநாதா, விசுவநாதா! அசோக் பாபா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த. வா உள்ளவா. உங்க டிஃபன் ரெடி. இத வந்துட்டமா? வர சொல்லிருந்தீங்களா? நேத்து கிருஷ்ணன் பார்த்தேன், பிரேக்ஸ் இந்தியா பர்சனல் மேனேஜர். அவங்க கம்பெனியில ட்ரைனிஸ்க்கு ரெக்ரூட் பண்றாங்களா? உன்னை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு 3 மணிக்கு அவரை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. இது அவருடைய கார்டு. ஃபேக்டரி பாடியில தெரியும், 3 மணிக்கு. உங்க டிஃபன் ஆறி போயிட்டு இருக்கு. நான் வரேன். அசோக், அங்க கிருஷ்ணன் கிட்ட நீ என் பையங்கிறத சொல்ல வேண்டாம். அவர் சுசிலாவுக்கு சொந்தக்காரரு. அவர் எங்காவது சொல்லி அது இங்க வந்து அன்னெசரி காம்ப்ளிகேஷன் பாரு. ஐ எம் ஷுவர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆல் தி பெஸ்ட். கௌதம் டிஃபன் சாப்பிடல? காலம்பரி போயிட்டான். எங்க? ட்ரைனிங்க்கு. ஓ, இப்ப ட்ரைனிங் நடக்குதுல்ல, மறந்தே போச்சு. வெளியில காட்டுற அக்கற, வீட்டுல இருக்கிற புள்ள மேலையும் கொஞ்சம் காட்டினா ஞாபகம் இருக்கும். கௌதம் விஸ்வநாத். You to say for yourself this time? This is the third time in the bar nadakkirathu sir. Avan thappu panna, adanal da thappu panna. Where is your sense of control? Unakku ummaile control illa, pinna nee eppadi police officer ah mattavangala control panna pora? Illa sir, I have control over myself. No you don't. Unakku engiyokko yaar mele aathram adalla inga kaata paakkara. Unakku veetla kovam, உங்க அப்பா தப்பு பண்ணார் என்கோ, அத உன்னால தடுக்க முடியல என்கோ, அதான் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறேன். சார் ப்ளீஸ், என் குடும்பத்தை இருக்காதீங்க. Then learn to control yourself. இல்ல சார், என் கண்ட்ரோல் இருக்கு. Are you sure?
எஸ் சார். கௌதம், இத பாரு. உங்க அப்பா மேல கோபப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அவர் மேல மட்டும் தப்புன்னு சொல்லிட முடியாது. அம்மா மேலையும் தப்பு இருக்கலாம் இல்லையா? ஒரு வீட்டுல பொம்பளை சரியா இருந்தா புருஷையே வெளியில போகணும். சி, உனக்கு கண்ட்ரோல் இல்ல. சாரி சார், ஐம் சாரி. யாராவது உன்னை தூண்டி விட்டா போதும், யூ லூஸ் கண்ட்ரோல். கட்டுப்பாடு இல்லைன்னா உன்னால போலீஸ் ஆபீசரா வர முடியாது. சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இனிமே இது நடக்காது. குட் நைட். குட் நைட் சார். சார், எஸ் ஜஸ்ட் ஒன் திங். இனிமே உங்க ட்ரைனிங்க்கு என் குடும்பத்தை இழுக்காதீங்க ப்ளீஸ். கௌதம், ஐ ரியலி டிட். அப்பா, ஜாஸ்தியா குடிக்காதீங்க, இல்ல இங்கே டமால்னு விழுந்துருவீங்க. ஒன்னே ஒண்ணுமா, கடைசி நஜமா லாஸ்ட். ஓகே, என்ன இது, சின்ன குழந்தைங்களாட்ட ரெண்டு பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு. வேணா நீங்களும் வந்து உட்காருங்க. அதெல்லாம் அப்பம்மா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது. சொல்றது கேளுங்க, மழையில நனையாதீங்க. மல்லிகா அசோக், சாப்பிட வரல? வேண்டாம். ஏன், எனக்கு பசிக்கல. பசிக்கலையா சார்? ரொம்ப கோமா இருக்காரு போல இருக்கு. அது அப்படிதான், அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்பா, போன தடவையே கடைசின்னு சொன்னீங்க. வேறம்மா. என்ன வேற? உள்ள சாப்பிடல இல்ல, ஒரு வருத்தம். பா, ஃப்ராட் பண்ணீங்க. பசிக்கலன்னா பசிக்கல, விட. நான் என்ன சின்ன குழந்தையா? அசோக், அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். என்னால முடியாது. அவர் இன்னைக்கு நிறைய குடிச்சிருக்காரு, தனியா அனுப்ப முடியாது. அவரை யார் இங்க வந்து குடிக்க சொல்றாங்க? அசோக், தைரியம் இருந்தா அந்த வீட்டுல போய் குடிக்கட்டுமே. அது மாட்டாரு, பயம். இப்ப நீ அவரை விட்டுட்டு வரப்பறியா இல்லையா? அங்க போன என்ன திரும்ப சொல்றாங்க? நீ அவரை குடிக்க வச்சு இங்க இழுத்துட்டு இருக்கியா? உன் சந்தோஷத்துக்காக அவர் குடிக்காரன மாத்திக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்ன தலையெழுத்தா? கண்டவங்க கண்ண அப்படினா உன்னை பத்தி பேசுறத கேக்குறதுக்கு நீ கொண்டு போய் விடுறியா இல்ல நான் குடிக்க விடுற? இது அவர் வீடு, அவர் இஷ்டம். அவர் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி இருக்கலாம். ஆனா அங்க நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க. பேசட்டும், பரவாயில்ல. இப்ப நீ அப்பாவை விட்டுட்டு வரப்போறியா இல்ல நான் விட்டுட்டு வரட்டுமா? கௌதம், நான் அசோக். பா அசோக், சொல்லுங்க. நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. சொல்லுங்க. எனக்கு கௌதம் வேற, நீ வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சத்தியமா சொல்ற. யார் தம்பி? அப்பாவா? ஜாஸ்தி தனி போட்டுக்க நேரா? யோ, நேரம் பார்த்து ஓட்டியா? இங்கதான் நிறுத்த நிறுத்த. அப்பா, அப்பா வீடு வந்துருச்சு. அப்பா வந்துட்டாரா? விழுந்து புரண்டு தவிழ்ந்து வராது. குடிச்சிருக்காரா? என்ன, ரொம்ப தேங்க்ஸ்பா.
என் பேர் அசோக் இல்ல, கௌதம். தங்கமணி, தங்கமணி, என்ன விட்டுட்டு போறேன், நீ இல்லாம நான் எப்படி தனியா இருக்க போறேன்? நான் என்ன ஓடியா போறேன், புள்ளதானே பெத்துக்க போறேன். அத்த வேணா அத்த, தங்கமணி இங்கேயோ புள்ள பெத்துக்கிட்டா. அதுவும் சரி, நானும் பட்டணத்திலே இருந்த மாதிரி ஆச்சு. நீங்க சும்மா இருங்க, அது நல்லதில்ல தம்பி. ஒரு பொண்ணு தாய் வீட்டுலதான் குழந்தை பெத்துக்கணும், அதுதான். இதோ பா, நான் ஊர்ல இல்ல, நீ பாட்டுக்கு சுத்தின, அவ்வளவுதான். விட்டு போகாதமா, சிகரெட்டு குடினு ஆரம்பிக்க கூடாது. தங்கமணி சீக்கிரம் வாமா, வண்டி புறப்பட போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, சுத்தின பொண்ணு பொண்ணுடா பொண்ணு. சொன்ன கேளுப்பா, வேணாப்பா. சரி, கணக்கு எழுதிக்கிறேன், நீ நல்ல பிள்ள, திருப்பி கொடுத்துருவ. பத்து ரூபாய்க்கு இந்த கலாட்டாவா? அடப்பாவி, எங்கடா சுட்ட? ஏதுடா குழா? வரவும் செலவும் இரண்டும் இன்றி, வரவும் செலவும் உண்டு.
உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு வரவும் செலவும் இரண்டும் இன்றி வரவும் செலவும் உண்டு உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு நெஞ்சம் விளையாடுது நித்தம் இசை பாடுது எங்கும் சுகமானது எங்கள் வசமானது வெயில் தெரியும் அழகு எதுவும் இனிமே நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான் வெயில் தெரியும் அழகு எதுவும் இனிமே நமது விடியும் வரையில் கொண்டாட்டம் தான் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லே எப்பவும் நான் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா 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 தி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு இடையும் உடையும் இரண்டும் இன்றி இடையும் உடையும் உண்டு மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு உள்ளம் மலை வாயுது எண்ணம் மசை போடுது கண்கள் வலை வீசுது காதல் விலை பேசுது வெளியில் பொங்கும் மருவி மழலை கொஞ்சம் குடுவி தெருவில் சென்றால் தேரோட்டம்தான் வெளியில் பொங்கும் மருவி மழலை கொஞ்சம் குடுவி தெருவில் சென்றால் தேரோட்டம்தான் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ஜென்டில்மென் இது போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல யுவர் வீடு ஐ வாண்ட் யூ டு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஸ் ஓ நோ ஃபார்மாலிட்டிஸ் கௌதம் சார் தேங்க்யூ இன்னும் நாலு வாரம் தான் உங்க ட்ரைனிங் அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆஃபீஸர்ஸ் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் So now what are you looking forward to? Get to work in right earnest, sir. Get on some real field work, sir. I'm sure that's to get rid of me. இங்கே என்ன பண்ற? அப்பா! இல்ல. எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க வந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குப்பா நிஜமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கதவு எல்லா கதவும் மூடுங்க சீக்கிரம் சீக்கிரம் பத்தவே முருகா காப்பாத்துருப்பா வராது பத்தவே வராது சீக்கிரம் என்ன
என்னது? சிகரெட். உன் அப்பாவுக்கு தெரியுமா? குண்டுடுவாரு. என்ன? இல்ல எல்லாரும் பிடிக்கிறாங்களே, இல்ல என்ன இருக்குன்னு பாக்கணும்டா. ஒரே ஒரு தடவை தான் பிடிச்சேன். Only once. அது கொஞ்சம்தான். நீங்க பாருங்க, இப்படிதான் பிடிச்சேன். இப்படி. அஞ்சலி. சார், இங்க இருக்காங்க. இங்கதா, இங்க. சார், இங்க இருக்காங்க. அஞ்சலி. என்ன பண்ற? ஒண்ணுலப்பா, வீடு சுத்தி பாக்கணும்னு சொன்னாரு. அதான். இல்ல? ஏதோ புகையிற மாதிரி இல்ல? இது ஊதுபத்தி மாதிரி தெரியல, இது வேற ஏதோ மாதிரி இருக்கு. என்னது? இது கொசுவத்தி இல்ல, இது சிகரெட் புகை. சிகரெட் ஸ்மெல் இந்த ரூம்ல எப்படி வந்தது? அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க மேல வந்துட்டீங்களா, கீழே எல்லாரும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓ, ஐ சே ஹூ இஸ் ஸ்மோக்கிங் டவுன் தேர்? யூ ஆர் ஸ்டில் அண்டர் ட்ரெய்னிங், ரிமெம்பர். உன் பேர் என்ன? அஞ்சலி. இந்த ஒரு அலி, ரெண்டு அலி, மூணு அலி, நாலு அலி, அஞ்சலில அஞ்சலி. அஞ்சலி, உன் பேண்ட் பத்திக்க போதும். அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், அங்க கூட நாலு நாளா வரலையா. அம்மா அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நான் அங்க போக மாட்டேன். வேண்டாம், நீ உள்ள போ வேண்டாம், நான் போறேன், நீ கூட வந்தா போதும். எனக்கு அப்பாவை பார்க்கணும். ஏண்டா, நீயும் தான் போய் பாரு, என் மகன் உயிரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்கன்னு போய் பாரு. போ, ஏனோ இப்படி குடிய கொடுத்து கொள்றீங்களேடா, கிழவி நான் கல்லு மாதிரி நிக்கிறேன். இப்படி என் மகனை படுக்க வச்சிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவு இல்லைனாலும், படிச்ச பையன் உனக்கு எங்க போச்சு புத்தி? தினமும் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? இதோ பாரு, உனக்கு சொத்து பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ, அதுக்காக என் மகனை கொல்லாதீங்க. என் மகனை விட்டுருங்கடா, விட்டுருங்க, விட்டுருங்க. Yeah.
தேவி என்னோட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுட்டு போயிட்டாயா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என்ன உடே இருக்கு போயா தற்கொலை பண்ணிக்கிறது? 35 வருஷம் சதை நகமா இருந்தோம், அவ போயிட்டாளே. ஐயோ பேபி, நீ சாகிறதுனா சாகையா என்னையா இருக்கிற? ஐயோ உனக்கு தெரியாதியா 35 வருஷம்? சுமாரியா 35 வருஷமா என்னத்தையா கிழிச்சிருக்க? சிகரெட் புடிச்சிருக்கியா நீ? இல்ல. தண்ணி அடிச்சிருக்கியா? இல்ல. ஒரு பொண்ணு. நான் ஏகபத்தினி வரதே, என் பொண்டாட்டிய தவிர வேற யாரும் கிடையாது. 35 வருஷமா ஒரே பொண்டாட்டியா? அசிங்கியா என்ன? யோ கொஞ்சம் காத கூடு. இதாயா காது? பொண்டாட்டி ஊர்ல இல்லாத இருக்கிறது குறிஞ்சி பூ பூத்த மாதிரியா? அத போய் நாசம் பண்றியா? என்னயா பண்ண சொல்ற? என்ஜாய் செட்டி. என்ஜாயா? பேபி இல்லையே. எனக்கு கூடதான் தங்கம் பண்ணி இல்ல, நான் என்ஜாய் பண்ணல. பொண்டாட்டி இல்லாம என்ஜாய் பண்ணலாமா? நோ தங்கமணி என்ஜாய், நோ பேபி என்ஜாய், நோ தங்கமணி என்ஜாய், நோ பேபி என்ஜாய். நீ எங்க ஊர் சுத்திட்டு இருந்த இத்தனை நேரம்? உன்னை எங்கெல்லாம் தேன தெரியுமா? பாவம் அப்பா ஆபீஸ்ல இருந்து கூப்பிட விடு. மல்லி டெலிபோன் கொடுத்தாச்சா? அஸ்தலன் ரெண்டு ஒண்ணு கொடுத்த, அரை மணி நேரம் கழிச்சு தானே கொடுத்த, அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கு. என்னம்மா அசோக் சாப்பாடு உள்ள வச்சிருக்கேன், அதான சொல்ல வர்றேன். கவலைப்படாம படு, நாங்க பாத்துக்கிறோம். அசோக் வா, வாம்மா. தேங்க்ஸ். எதுக்கு? அம்மாவை பாத்துக்கிட்டதுக்கு. அவ உனக்கு அம்மா வரதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்டாட்டி. நான் ரொம்ப நல்ல அப்பாவும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியும். வா சாப்பிடலாம். வா உட்கார். உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் இல்ல? 6 மணிக்கு வந்துருங்க, 6 மணிக்கு வந்துருங்கன்னு 100 தடவை சொல்லி அனுப்பிச்சாலடா. இன்னைக்கும் அந்த பாழாப்பன வீட்டுக்கு போயிட்டு தான் வரணுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்ல? இப்ப மணி என்ன? எனக்காக இருக்காதுட்டு இருந்தீங்க, நீங்க போயிருக்க வேண்டியதானே? போய் அங்க யாராவது உன் புருஷன் எங்கன்னு இவ்வளவு கேட்டா என்ன பதில் சொல்லுவா? அத்தே நீங்க போய் படுத்துங்க. என்னவோ போ, உன் தலையெடுத்து போல நடக்கட்டும். சுசிலா தப்பா நினைச்சுக்காத, நிஜமாவே மறந்து போச்சு. நீங்க வர்றதும் வராதும் உங்க விருப்பம், இதுல நான் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. சாப்பிடுவாங்க. சுசிலா நான் சாப்பிட்டமா? நீ சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம். சுசிலா ஒரு நல்ல அப்பாவா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு நல்ல புருஷனா இருக்கலாம்ல? இல்ல அசோக், நீ ஏன் பேர் அசோக் இல்ல? Thank you.
தெரியாமே.
தெரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கதையல்லவோ. மாதுளம் தனியாட மலராட கொடியாட மாதுதம் உறவாடும் கலை என்னவோ. வாலிபம் தடுமாற ஒரு கோதை தலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ. என்ன பண்ற? அஞ்சலி என்ன நீ பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லி அனுப்பிட்ட, அங்க போனா தூக்கமே வரல. நீ நிஜமா சொன்னியா இல்ல நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னியான்னு தெரியல. அதுக்காக இப்படியா இந்த நேரத்திலயா? நீ நிஜமா சொன்னியா சும்மா சொன்னியா? நிஜமாதான். அப்ப திருப்பி சொல்லு சொல்லு, அப்பதான் நம்புவேன். I love you. இந்த கதல I love you. போதுமா? இப்ப போதும், அப்புறம் பாத்துக்கலாம். இந்த 8 மாச காலமா தமிழ்நாட்டில் பல வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்தது. கள்ளத்தனமா தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள்னால பல உயிர்ச்சேதங்கள் நடந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள்னால மக்கள்கிட்ட ஒரு விதமான பயமும் அரசாங்கத்து மேல அவநம்பிக்கையும் ஏற்பட்டு, இந்த சட்டவிரோதமான நாச வேலை காரணமா அரசு மற்றும் தனியார் கட்டடங்க ரொம்ப நாசமடைஞ்சது. இதுவரைக்கும் 42 பேர் உயிரிழந்து 102 பேர் காயம். சட்டவிரோதமா தயாரிக்கிற வெடிகுண்டுகள் தீவிரவாதிகள் கையிலையும் வன்முறையாளர்கள் கையிலையும் போய் சேர்றதுனால ரயில் பெட்டிகள், தண்டவாளங்கள், ரயில்வே பிரிட்ஜுகள் நாசமாக்கப்பட்டது. இதுலயும் பலத்த உயிர் சேர்ந்தது. சில இடங்கள்ல போலீஸ் ராணுவத்தின் உதவியோட கள்ளத்தனமா தயாரிக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள், தளவாடங்கள் இவைகள்லாம் கைப்பற்றியிருக்கு. நாக்பூர் எக்ஸ்ப்ளோசிவ் டைரக்டரேட் ரிப்போர்ட்டின் படி அந்த வெடிகுண்டுகளில் உபயோகிச்சிருக்கிற ஜிலட்டிங்கிற கெமிக்கல் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ஃபேக்டரியில மட்டும் தயாராகுதுன்னு நல்லா தெரியுது.
அந்த ஃபேக்டரி மெட்ராஸ்ல இருக்கு, சிவகாசியில இருக்கு. அந்த ஃபேக்டரியினுடைய ஓனர் திரு ஏசிஏ சிதம்பரம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிதம்பரம் கெமிக்கல்ஸ், சேர்மன் சிதம்பரம் ரோட்வேஸ் கார்பரேஷன், மேனேஜிங் டிரஸ்டி ஆஃப் ஏசிஏசி அறக்கட்டளை, முன்னாள் முனிசிபல் கவுன்சிலர், தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பிக் ஷாட். இப்போதைக்கு இது சந்தேகம்தான். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன் மேன் கமிஷன் அப்பாயின் பண்ணிருக்கோம். இன்னையிலிருந்து மிஸ்டர் விஸ்வநாத் ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்பாயின் பண்ணிருக்கோம். மிஸ்டர் விஸ்வநாத், இந்த என்கொயரிய உங்களை விட நேர்மையாவும் நாணயமாவும் வேற யாரும் நடத்த மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தம்பி இருக்காரா கண்ணா? வணக்கம் தம்பி, நான் தான் சிதம்பரம். இந்த கமிஷனுக்கு உன்னை தலைவரா போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, அதை நேர்ல தெரிவிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா தம்பி? நல்ல விஷயங்கள் எல்லாம் என் காதுக்கு எப்படியும் எட்டிடும். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம் ராஜா, இந்த ஆபீஸ்ல வந்து உபச்சரிச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிய அது ஒன்னே போதும். இந்த கமிஷன் சம்பந்தமா இந்த சிதம்பரத்தினுடைய ஒத்துழைப்பு என்ன வேணுமானாலும் நான் தயாரா இருக்கேன். நான் வரட்டுமா ராஜா? பாப்பா. நாராயணன், நாராயணன் சார், இனிமே அனுமதி இல்லாம இந்த ஆபீஸ்க்குள்ள அந்த ஆளை விடக்கூடாது, புரியுதா? சரி சார். ஹே, அந்த பொண்ணு, ஹே அந்த பொண்ணு, அதே பொண்ணு. போயா இந்த ஆபீஸ்ல உள்ளவங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்கயா, போனியா? அட்ரஸ் தானே வேணும், கொஞ்சம் இரு, நான் உள்ள போறேன். அசோக் விளையாடுறியா? அடிக்கடி வாங்க போற பாத்து. ஏய் அசோக், ஏய் சொன்னா கேளுடா, சொன்னா கேளு, பாத்துடா பதறடா. ஏய் போலீஸ் கிளீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா வந்து காப்பாத்துங்கடா. ஓகே. கண்ணா
பாட்டுக்கா எல்லோமியும் சொல்லிட்டு போயிட்டேன். பதிலுக்கு நான் சொல்லணும் நல்லா இருக்காதுல்ல. அதான் வந்தேன். ஐ லவ் யூ. பாய். I undertake with sincerity and devotion to do my duty in the service of my nation. In the service of my nation. அசோக், நம்ம ஏரியாக்கு புது அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காரு. யார் தெரியுமா? யாரு? கௌதம் விஸ்வநாத். நம்ம ஏரியாக்கு எப்பத்துல இருந்து? இன்னைக்கு காலம்பரை டியூட்டி ஜாயின் பண்ணிருக்காரு. போய் பாத்துட்டு வரலாமா? போலீஸ் ரெக்கார்டில் உன் பேர் இருக்கு. இதுவரைக்கும் எப்படின்னு தெரியாது. இனிமே சட்டத்தை மீறி ஒரு கால் எடுத்து வச்ச அந்த கால் இருக்காது. இது உன் வீடு இல்ல, ரோடு. மேல கை பட்டுது திரும்பப்படும். லட்சுமி முதலாளி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே. என்னங்க முதலாளி, உங்களை போய் தப்பா நினைப்பனா சொல்லுங்க. இந்த பொம்பளைங்க ஆடுறாங்களே ரெக்கார்ட் டான்ஸ், அத பார்க்கணும் ஒரு ஆசை. நீங்க ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்தது இல்ல? இல்லப்பா. நிஜமா? சத்தியமா லட்சுமிபதி? முதலாளி, டோன்ட் வரி. பெரிய மனுஷமா இருக்க, உனக்கு டிரஸ் இல்லாம டான்ஸ் பாக்கணுமா? நீ டிரஸ் எல்லாம் வெளியில போய். ஹலோ, யார் பேசுறது? ஒரு நிமிஷம். உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. யாரு? யாரோ அஞ்சலிங்கிறவங்க பேசுறாங்க. ஹலோ கௌதம். எஸ். அப்பா உன்ன பாக்கணுமா, சாயந்தரம் வர சொன்னார். ஏ, எதுக்கு? எனக்கு என்ன தெரியும், நீ ஆச்சு மாமனார் ஆச்சு, வர சொன்னார் அவ்வளவுதான். இல்ல, இன்னைக்கு 7 மணிக்கு. இந்த பாரு, 7 o'clock. சார், Thank you.
கழுத்திருக்க அழகிய ரகுவரனே அனுதினமும் இன்னும் கோரி வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும் நேற்று நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன். இது சொல்றதுக்கு வேற இடமே கிடைக்கல. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நாளைக்கு? பின்ன எப்போ? போலீஸ் ஸ்டேஷன்க்கு போறோம். அஷ்டங்கம் சார். உன்ன தள்ளிட்டு வந்துட்டியா? தள்ளிக்கிட்டு வந்துட்டியா? லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கா? அதான் கிழிச்சு. லைசன்ஸ் இல்ல, இவனை பிடிச்சி லாக்அப்ல போடுங்க. லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறான். அஷோக் போலீஸ் கரெக்டா விளையாடுங்க. அஷோக் அவனை கொஞ்ச நேரம் ஸ்டேஷன்ல வச்சுட்டு விட்டுரு. நாளைக்கு வேற லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறேன். கோவத்தை ஏகிட்ட காட்டுற இருக்க இல்லையா? போய் கொண்டு வாங்க, நாங்க இங்கதான் இருப்போம். ஐ செட் அரெஸ்ட் ஹிம். ஒரு நிமிஷம், எதுக்காக அரெஸ்ட்? என்ன சார்ஜ்? சரியான காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது, தெரியல? போய் சொல்லுங்க. பேர் என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம். பேர் என்ன? அசோக். முழு பேரு? அசோக் விஸ்வநாத். விஸ்வநாத்ங்கிறது யாரு? எங்க அப்பா. அவர்தான் உன் அப்பா? உனக்கு நிச்சயமா தெரியுமா? அரெஸ்டுக்கு நீ கேட்ட காரணம் போலீஸ் ஆபீசர் அடிக்க பார்த்தது. அரெஸ்ட் ஹிம் நவ். ஜாமீன்ல விடாதீங்க. யாரு கேட்டாலும் சரி, என் அனுமதி இல்லாம ஜாமீன்ல விடாதீங்க.
அவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? இல்ல, நாளைக்குதான் வர்றாரு. என்ன விஷயம்? அசோக் ரெண்டு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, ஜாமீன்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. நான் வேணும்னா கௌதம் கிட்ட சொல்லி விட சொல்றேன். இல்ல, கௌதம் தம்பி தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் தெரியல, அவர் இருந்தா சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். வர ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நன்றி. உங்களுக்காக இல்ல, அவர் பேர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரக்கூடாதுன்னுதான். உள்ளே கொஞ்சம் பார்த்து வளங்க. லட்சுமி, லட்சுமிபதி, என்னடா போட்டு கணக்கெடுக்கணுமா? ஆள் வந்திருக்காங்க. ராவு காலத்துல என்ன 10 ரூபாய் நாளைக்கு வர சொல்லு. சரி. லட்சுமிபதி, லட்சுமிபதி, வா வா, நல்ல இடம் வருது, நல்ல இடம் வருது, பாரு பாரு. லட்சுமி, என்ன அது? நாளைக்கு வரணும்னா இன்னொரு 10 ரூபாய் வேணுமா கேக்குறாங்க. இன்னொரு தடவை கதவை தட்டினேன், கைய உடைச்சிருவேன். விட்டாச்சு. பல உனக்கு அறிவே இல்லையா? அவன் அடிச்சு துரத்தாம நான் போறையா? உனக்கு அறிவு இருக்கா? 20 ரூபாய் கொடுத்து தொலைச்சானே, போய் தொலைய வேண்டியதானே. சார் சார் சார், இவர் வேற. என்னடா வேற? யாரியா நீ? நீ யாரியா?
நீ யாரியா? அட நீ யாருங்கற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. லட்சுமிபதியோட மாமனார், அவனோட மாமியார், அவன் பொண்டாட்டி, அவன் புள்ளைங்க. போதுமா? போதும் போதும். ஐயோ! டிஸ்டர்ப பண்ணாதீங்க. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோம் ஐயா. முதலாளி, முக்கியமான கட்டம். இது அதை விட பெரிய கட்டம். நம்ம கிளாஸ். ஐயோ ஐயோ! மாப்பிள்ள சௌக்கியமா? சௌக்கியமா? தங்கமணி மெட்ராஸ்லயே பிள்ளைய பெத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு, அதனால கூட்டிட்டு வந்துட்டேன். தங்கமணி வந்துடுச்சா? தங்கமணி ரொம்ப நேரமாச்சா? Hey, what are you doing? Shhh! Cut that! Here, Vichu Shushi, move it. Vichu? Unkappa, Vishwanath, Vichu. Sir, inge enna pandra? Nalik Sunday. Adanale? Enna enge kootu poppara? Enge illa. Enge illaya? Nalik na gym povano, ippa edatha gaali panna. I love you, what you sonne? Adu vera, idu vera. Awesome, dosa. Ippa edatha gaali panna poriya illaya? Maatte. I love you, what you sonne porada. Daily, naal thara phone panno. Veli kootu panno. Na romba alaga irukken sonno. கை பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? கௌதம், யாரு? சுஷி. பிச்சு சுஷி. கௌதம், ஐயோ சுஷி, ஐயோ. நாளைக்கு வெளியே கூட்டு போறியா? உன் கையில இடி விட. அம்மா, cha 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 cha
லவ் மேரேஜ் ஏத்துக்க முடியும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர விரும்பினா நான் அதை தடுக்க போறதில்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உங்க குடும்பத்தை தான் ரெண்டு கல்யாணங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. உங்களை நீ உங்க அப்பா மாதிரி சார் ப்ளீஸ், என் மேல நம்பிக்கை இருந்தா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அனாவசியம் எங்க அப்பா மாதிரி என்னையும் நினைச்சிடாதீங்க. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு கன்ஃபார்ம். எது
எல்லா ரிசல்ட் பாசிட்டிவா? என்ன என்ன ரிசல்ட்? ஐ அம் பிரெக்னன்ட். ரெண்டு மாசமா அசோக். என்னது? 62 நாள் கரெக்டா? அதுக்கு என்னப்போ? நாம என்ன பண்ண போறோம் அசோக்? நாம? ஐய் ஐய் அம்மா நோ 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 நோ. அப்பாக்கு தெரிஞ்சதை கொண்டுட்டு வர. என்ன நீ சாவ, என்ன விட்டு மாட்டேல, என்ன விட்டு மாட்டேல அசோக். உன்னை நம்பிதான் இருக்கேன். யார் ராவா? தெரியாது. எனக்கு தெரியாது. நம்ப சொல்றியா? எங்களா நிஜமா தெரியாது. இந்த பிசாசோட பேர் கூட எனக்கு தெரியாது. பின்ன டாக்டர் 2 மாசம் அப்படி இப்படிங்களா? அம்மா சத்தியமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு கூட தான் சத்தியம் பண்ணா விட மாட்டேன்னு. இது நிஜத்தை சொல். நிஜமா சொல்றேன், இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுற? முதல்ல சொல்லு, அப்புறம் விடுறோம். சொல்லு என்ன பண்ண? எனக்கு என்ன தெரியும்? பேசாத, கொண்டு போடு. என்ன ஆச்சு இப்போ? உடம்புதான் பெருசு, மூளையே கிடையாது. அந்த 81.1 ஐ லவ் யூ பொண்ணு இல்ல மச்சானோட பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டுச்சா? கேட்டு கொடுத்துட்டான். எனக்கு என்ன தெரியும்? அவன் நேரம் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கே மாட்டாளா? வந்தாளா? வந்து அசோக் அவங்க அம்மா கிட்ட எப்படி எப்படி என்ன? நான் உன்னால தான் 2 மாசம் கர்ப்பம், நீ தான் எப்படியாவது என்ன காப்பாத்தி ஆகணும்னு. ஓ சரியாரு, அப்பாவா? ஹலோ அங்கிள். யாருமா? அசோக். ஓ, இங்க என்ன பண்ற? வெயிட்டர், எனக்கு இதே சூப். இங்க என்ன பண்ற? அம்மா டாக்டர் கிட்ட போனியா? என்னாச்சு? என்ன டாக்டர்? ரிசல்ட் பாசிட்டிவா? ப்ளீஸ் அசோக், எத்தனை நாள் கன்ஃபார்ம் பண்ணங்களா? என்னமா சார், என்ன செக்அப், என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்ன கைவிட மாட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லங்கற? எவ்வளவு பெரிய விஷயம்? உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். பின்ன என் அம்மாவோட 2வது புருஷன். அப்பா அவர் டெல்லியில இருக்காரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்ப நீ அசோக் நான் என்ன பண்றது? எதை பத்தி? டாக்டர் 2 மாசம் சொல்லிட்டாரு. அங்கிள் பாய் பாய். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வணக்கம். என்ன தம்பி, சௌக்கியமா? காஃபி கொண்டாறேன். இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். தம்பி அதெல்லாம் கொண்டு வாங்க. இங்க
உங்க மக மல்லிகாவுக்கு கல்யாணம் பேசுறேன் கேள்விப்பட்டேன். அதுக்குதான் இதெல்லாம். நம்ம தங்கச்சிக்கு சொல்லியாப்ப நம்ம மல்லிகை பாப்பாவுக்கு நல்ல இடம் பார்த்துட்டாங்க. நாளைக்கு வராங்க பொண்ணு பார்க்க. பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காமா? ஏன்பா தங்கச்சிக்கு தான் சொல்லியா நீ? இதெல்லாம் என்ன? இல்ல ராஜா, நீயும் ஒரு தாப்ப, நானும் ஒரு தாப்பேன். ராஜா, கல்யாணங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். நானும் மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதுக்காக மல்லிகாப்பாவோட கல்யாணத்தை சாதாரண பண்ண முடியுமா? அவ கல்யாணத்தை ஓஹோன்னு பண்ணணும். அதுதான் என்னுடைய இஷ்டம். லஞ்சமா கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போ சொல்லுங்க. தம்பி, இதெல்லாம் எடுத்துட்டு போ. ராஜா, நீ கூட இதெல்லாம் கொண்டு போ. நீ தங்கம் தம்பி, நல்லா இரு. வர அப்பா. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. பெரிய இடத்துல சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த தைரியத்துல எது வேணாலும் செய்வார். என் வீட்லயே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு. நான் யாரு பாப்பா பண்ணும்? விஸ்வநாத் சார் வந்துருவாருல்ல? கண்டிப்பா வந்துருவாரு. தம்பி, நாங்க பெண் பாக்கத்தான் வந்திருக்கோம். இருந்தாலும் பெண்ணோட அப்பா கூட இருக்கிறது அவசியம் இல்லையா? நிச்சயமா வந்துருவார். நீங்க சாப்பிடுங்க. அசோக், அவங்க எதுவும் தப்பா? ஏமா ஏமா, எப்படி பண்றாரு? வந்துருவாரு. எப்ப எல்லாரும் காரி துப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து ரெண்டு மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு எப்படியும் மாப்பிள்ள பிடிக்கல. கதை வழியா எட்டி பாத்துட்டேன். நீ பயமுடி. சரி, நீ போ. அவங்களோட பேசிட்டு ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இதுக்கு மேல என்ன தப்பா நினைக்காது. இவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு அவரை வீட்டுல காணும். இந்த மாதிரி ஒரு ஆளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தம்பி, நாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தான். இருந்தாலும் எங்களுக்கு குறுகிய மனப்பான்மை கிடையாது. எங்களுக்கு முதல் சம்சாரமா ரெண்டாவது சம்சாரமா அக்கறை இல்லை. ஆனா அது சம்சாரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பொண்ணை பார்க்க வர சொல்லிட்டு அப்பாவே வரலன்னா இது அவர் தாலி கட்டின குடும்பமானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. பாரு தம்பி, பொண்டாட்டிக்கும் அப்பாட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் சட்டையை பிடிக்காத தம்பி, உங்க அப்பா சட்டை எப்படி? உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினாரான்னு கேளு. நாங்க வர்றோம். அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். கூப்பிடுறீங்களா? என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. ஷோ இல்ல, இப்ப வாங்க. நான் சொல்றது கேளு. நீங்க சொல்றது கேட்டுதான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்து கண்ணா பேனு பேசிட்டு போறாங்க. இனிமையாவது நான் சொல்றது கேளுங்க. என் கூட வாங்க. பத்தி எங்க அம்மா கழுத்துல தாலியை கட்டுங்க. இல்ல வாங்க, வந்து என் கண்ணு தெருல தாலியை கட்டுங்க. அதுக்கப்புறம் எவனாவது ஏதாவது பேசட்டும். அப்பா வாங்க. மேல கைய வைக்காத. வாங்க. ஏன் நாலு பேர் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? ஊருக்கு தெரியற மாதிரி பிள்ளைய பேத்துக்கிட்டீங்கல்ல. நாலு பேருக்கு தெரிய மாதிரி தாலிய கட்டினா தப்பு இல்ல. வாங்க. இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அவங்க கிட்ட நாம என்ன கேட்கவா? ராஜம்மா, உங்க பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். பாங்க.
திடீர்னு அதான் வர முடியல. Yeah.
உள்ள போனீங்க மறுபடியும் சண்டை வந்து அவர் தற்கொலை போயிடுவாரு. நீங்க வாங்க, நீங்க அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு போறலாம். நீங்க உள்ள போங்க, நீங்க உள்ள உட்காருங்க, நான் எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். முதலாளி லட்சுமி, முதலாளி உயிர் போய் உயிர் வந்தது. அப்பா யோ சிட்டி, பாட்டு கேக்குது இல்ல? ஆமா, எங்க இருந்து தெரியலையே. நல்லா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ரூம்ல இருந்து அனிதாவை எப்படி வெளியே கொண்டு வர போறோம்? இந்த ரூம்ல தான் அனிதா இல்லையே, இங்க இல்ல இருக்கா? அந்த ரூம்லயா? அந்த ரூம்ல அம்மா இருக்காங்க முதலாளி. இந்த ரூம்ல அனிதா தான் இருக்கா? அம்மா அனிதா, அம்மா அனிதா, அம்மா அரைச்சா. நான் தான் இந்த ரூம்ல அனிதாவை கொண்டாந்து விட்டேன். நான் தானே அம்மாவை கொண்டாந்து விட்டேன். அரைச்சு அனிதா. என்னது, அம்மாவை கொண்டாந்து விட்டு அனிதா கொண்டாந்து விட்டீங்களா? ஐயோ, என்ன நீ சைட் அடிக்கிற? ஏய் உளறாத. என்ன உளறாத? நான் ஒத்தி பூசிக்க மாதிரி உட்கார்ந்திருக்க, நீ பாட்டுக்கு சைட் அடிச்சிட்டு இருக்க. அஞ்சலி வாய மூடு. மாட்டே. ஹலோ ஹலோ, இங்க சைட் எல்லாம் அடிக்க வேணாம். ஜெலி புரியாம பேசாத. என்ன புரியாம பேசாத? சைட் அடிச்சியா இல்லையா? இல்ல இது வேற. என்ன வேற? தங்கச்சி மாதிரி அக்கோ. ஆமா, ஆசை தோசை அப்பளம் பட நம்ப சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். தங்கச்சி மாதிரினா? மாதிரி என்ன மாதிரிதான். அந்தம்மா பொண்ணா? அதான் நான் பார்த்த சாயல் கூட இருக்கு. பேர் என்ன? ஏய் எங்க போற நீ? ஏய் இரு. என்ன நீ என்ன விட்டுட்டு போற? நாங்க மட்டும்தான் உங்க கூட இருக்கோம். இந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. ட்ரெயின் ஓடுற சத்தத்துல நீங்க என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். வந்து உங்க பக்கத்துல உட்காரலாம், மேல கை வைக்கலாம், கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாருன்னு பாக்குறீங்களா? உங்க அப்பாவுக்கு அப்பா கமிஷன் நடத்துறாருல, நடத்தினா என்ன ஆகுன்னு காட்ட வந்துரு. யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்.
போலீஸ்கார அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஜாக்க அரஞ்சனம் மூஞ்சி மோரகட்டலாம் இஞ்சன். உள்ள வாங்க. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, உள்ள வாங்க. இல்ல, நாங்க வரோம். அண்ணா, உங்க அப்பாவை நடுத்தருவில் தலைகுனிய வச்சிட்டியே, நீ எனக்கு பிள்ளையா பறக்காமலையா இருந்திருக்கலாம். கஷ்டம் உனக்கும் உண்டுன்னு ஏன் சொல்லல? உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, அது சொல்லதான் வந்த. காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி, காலை போடலாம்.
வசம் காதல் நெஞ்சே நெஞ்சே என்ன வேணும்? இத பாரு ராஜா, நான் ரொம்ப மோசமானவன். எனக்கு கோவம் வந்தா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. அப்ப அத ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். இந்த குடும்பம் அந்த குடும்பம் தெருவில் நிக்கணுமான்றதை நீ யோசிக்கணும். பயமுறுத்துறீங்களா? பயமுறுத்தல கண்ணு, நிஜத்தை தான் சொல்றேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. வீணா என்ன மறுபடியும் நினைக்கிடாதே. மல்லிகா, தேங்க்ஸ். அசோக் கூப்பிடு. இத பார், ஊருக்காக கமிஷன் வைப்பாங்க, அது இயற்கை. ஆனா அதுக்காக அதை ஊடுருவி போறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லை. அதை பத்தி நீ மீண்டும் யோசிக்கணும். அசோக், என்னப்பா? சார் புறப்படுறாரா? அவரை கொஞ்சம் வழி அனுப்பிச்சுட்டு வா. இவன் யாரு? உங்க ரெண்டாவது பிள்ளையா? நல்லாயிரு. இந்த குழந்தைங்க மூத்தியாவது நீ பார்க்கணும். அதுங்க அனாதை ஆயிடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். இந்த ஆள் என்ன? இதுக்கப்புறமும் இந்த ஆள் சரி வரலன்னா தீர்த்துடு. வணக்கம். வாங்க வாங்கம்மா, வாங்க தம்பி. அப்பா வரலையா? இல்ல, அப்பா ஊர்ல இல்ல, சிவகாசி போயிருக்காரு. நல்ல விஷயமா? அப்படியா, உள்ள வாங்க. உட்காரு. தம்பி இருந்து சாப்பிட்டு போன, நீங்களும் தாம்மா. கொடுங்க. வாங்க வாங்க. வணக்கம். அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. தெரியுமா, சிவகாசி போயிருக்காருன்னு தம்பி சொல்லிச்சு. யார் சொன்னா? ஆமா, அசோக் தம்பி. வாங்க. இல்லங்க, வேண்டாம், நாங்க வரோம். தம்பி, நீங்க திரும்பி போனா நல்லா இருக்காது. வந்து உட்காருங்க. அவங்க வந்திருக்காங்க, நாங்களும் இருந்தா நல்லா இருக்காது. வரோம். கௌதம். இல்லம்மா. அசோக், நம்ம போல. ஏன், நாமே போனோம்? நமக்கு என்ன குறைச்சல்? வேணும்னா அவங்க போட்டோம். வேண்டாம் தம்பி, நான் வேணா அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி பின்னாடி உட்கார சொல்றேன். நீங்க வாங்க. நாங்க வரோம். ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்தோம், பண்ணிட்டோம். வரோம்.
அசோக் போலாம். அம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றிமா. நினைக்கல மாட்டேங்கிறீங்க.
எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்கேன் வைக்கப்படுறேன். இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன் வைக்கப்படுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன் வைக்கப்படுறேன். போங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு. அவருக்கு என்னாச்சு? பயப்படாத வா உண்ணாக. இங்க ரெண்டு ஆர்ம் கார்ட்ஸ் வைங்க. 24 ஹவர்ஸ் டியூட்டில இருக்கோம் சார். ஹாஸ்பிடல் முன்னாடி பின்னாடி செக்யூரிட்டி இருக்கணும். ஓகே. இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ரெண்டு பேர் வைங்க. என்ன கேட்காம யாரையும் உள்ள விடக்கூடாது. ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் தவிர. ஓகே. எஸ் சார். என்னாச்சு? சிதம்பரம் வீடு எங்க கண்டுபிடிச்சிட்டோம். எங்க? சேத்பட் ஹாரிங்டன் ரோட். என்ன நம்பர்? நம்பர் 26. கையால வச்சு விடு. அம்மா இவங்க பரவாயில்ல, எங்க வீட்டு பொண்ணுதான். கண்ணு திறக்கல. 48 மணி நேரத்துக்குள்ள கோமால இருந்து வெளி வரலன்னா ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொன்னாரு. 48 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் வந்து பக்கத்துல இருந்தீங்கன்னா அவர் கண்ணு திறப்பாருன்னு தோணுது.
கொண்டாயிடாதில்ல. நீ இங்கே தம்பிக்கு பேப்பர் இருக்குமா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கடவுள் இருக்கான், எல்லாம் சரியாயிடும். ஓ, நீங்க கூட இங்க இருக்கீங்களா? பயப்படாதீங்கம்மா, தம்பிக்கு என்ன வேணுமானாலும் செய்ய நான் காத்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிற டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எல்லாம் சரியா போயிடும், கடவுள் இருக்கான், பயப்படாதீங்க. டேய், எப்படா வழிய வந்த? எப்படி வந்த? ஐயா, ஐயா தான் ஜாமீன் எடுத்தேன். யார் ஐயா? சொல்லு. நான் தான் ராஜா. நீ அவனை உள்ள அனுப்பிச்ச நான் வெளியே அழைச்சிட்டு வந்துட்டேன். நான் தான். டோன்ட் வரி, உங்க அப்பா சரியாயிடுவாரு. போட. கை சுட்டுற போது கண்ண, உங்க அப்பா போய் பாரு. போட. நாளைக்கு விசாரணை உயிரோடு இருக்க கூடாது. கமிஷனர் அவருக்கு மௌன அஞ்சலி தான் செலுத்தணும். ஹாஸ்பிடல்ல நிறைய போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு, அதனால அதை நான் பாத்துக்கிறேன். நீ போற போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தம் இல்லாத பாத்து. குர்த்தி குர்த்தி இல்லைங்க. யார கேட்டுட்டு கூட்டிட்டு போறீங்க? இல்ல சார், ஒயர்லெஸ்ல SOS வந்தது. டெல்லில இருந்து VIP வராங்களா, செக்யூரிட்டி வேணுமா? அதுக்காக போர்ஸ்ல வேற டீமே இல்லையா? இங்க ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் சொன்னேன் சார், ஒரு தனி மனுஷனுக்கு போலீஸ் போர்ஸ் இல்லன்ட்டாங்க. யாரு? கமிஷனர். சாரி சார். அசோக், உங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. வரி, சரியாயிடுவாரு. அண்ணா, அப்பா உன்ன பாக்கணுமா? நாளைக்கு கமிஷன். தெரியும், நாங்க போகணும். அப்பா, சிதம்பரம் எப்படி தடுக்க பாப்பாரு? என்ன உயிரோட அங்க கூட்டிட்டு போறேன்னு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க. திரும்ப வருவாங்க, அப்பாவை வேற ரூமுக்கு மாத்தணும். அப்பாவை வேற ரூமுக்கு மாத்தணும் சார். அது கஷ்டம், சீனியர் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம. இது போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், மாத்திரம் வாங்க. அப்பா, உங்களை வேற இடத்துக்கு மாத்திரம், கவலைப்படாதீங்க, நான் கௌதம் இருக்கோம். பேஷன்ஸ் யார் ரூம் விட்டு வெளியே வராம பார்த்தது? ஓகே, ஓகே.
விஸ்வநாத உயிரோடு இருக்க கூடாது. Go!
நேத்து இரவு ஆம்புலன்ஸ் விபத்தில் திரு விஸ்வநாத் அவர்கள் உயிரிழந்தாருங்கிற செய்தி கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. திரு விஸ்வநாத் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒரு நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கிறேன். எப்படிரா எப்படிரா இன்னும் உயிரோட இருக்காவே? நேத்துக்கு ஆம்புலன்ஸ் காலி அமைச்சிட்டாங்க போல இருக்கு. என்கொயரி முடிச்சிட்டேன். என்னுடைய ரிப்போர்ட் பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா.